ஒரு கம்பெனி நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஏன் டு ஜாய் ஆட்ஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். ஏன் அப்படின்னா, லீடர்ஸோட கோரிக்கையை வந்துட்டு அழகாக வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா சார், இது வந்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், அப்போ வந்துட்டு மக்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லீடர்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் சொன்னதுக்கு, ஓகே சார் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதில் என்ன நான் காம்ப்ரமைஷன் பண்ண முடிஞ்சு நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளானை கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்ன நிறுவனம் தான் ஏன் டு ஜாய் ஆட்ஸ். ஸோ வெங்கடேஷ் சாருக்கு வந்துட்டு மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இது புது வளர்ந்து வர கம்பெனி, இது வந்துட்டு லீடர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். கேட்காமல் கேட்டார், நாங்களும் சொன்னோம், சொன்ன பிறகு வந்துட்டு ஓகே நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறோம், இதில் என்ன மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாப்பில், இதில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் கம்பெனிக்கும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நம்பி வருவாங்க, ஸோ அது மூலிமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லி பிளான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாருக்கு. நிறைய பேர் வந்துட்டு லாங் டைம் போகுமா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாங் டைம் போகுமான்னு நினச்சிட்டுக்கிறீங்க. அப்படி இருந்துட்டு நிறைய கான்செப்ட் நானும் பார்த்துட்டேன், நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஓகேங்களா, என்னோடய மக்கள் என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய இழந்திருக்கிறேன் நான், சரிங்களா. ஸோ அதனால் ஒரு பேமெண்ட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா எனக்கு போட்ட அமௌண்ட்டோட டபுள் மடங்கு, இல்லை அதோட கொஞ்சம் எச்சா வந்தால் கூட ஹாப்பினஸ் ஹாப்பி அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு 100% கிடைக்குங்க, சரிங்களா. ஸோ இந்த கம்பெனி நிறுவனம் பார்த்திங்கன்னா நெய்வேலியில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ எம்டி சார்ட்ட நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேசுனாலும் பேசலாம், கால் பண்ணி கான்ஃபரன்ஸில் பேசினாலும் பேசலாம், நம்பரோடு நான் கொடுக்குறேன் நீங்கள் பேசினோட பேசுங்க, சரிங்களா. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, அந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கான அமௌண்ட் உள்ள 1000 எந்தவித கேப்சாவும் நீங்கள் வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ண தேவையில்லை. நல்ல யோசனை பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு இப்போது நம்ம போடுற 1 lakh போட்டால் லைஃப் டைம் வரும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டுருக்கிறாங்க, ஆனால் அதில் 100% கிடையாது. நீங்கள் போடுற அமௌண்ட் டபுள் மடங்கு வந்தால் கூட நம்மளுக்கு ஹாப்பினஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த டபுள் மடங்கு வந்த பிறகு நீங்கள் ரீடாப்பை பண்ணும்போது கம்பெனிக்கு வந்துட்டு அதாவது அமௌண்ட் வந்து ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கும் இன்கம் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்கம் நம்மளும் எடுக்கிறதுக்கு அருமையான லைஃப் டைம் கொண்டு போகிறக்கும் இந்த பிளான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டுக்கிறீங்க யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆனால் எதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் வரதில்லை. இதோட நான் 4th வீடியோ 5th வீடியோ நான் வந்துட்டு ஏன் டு ஜாய் ஆட்ஸ் பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு 100% மாறும். யாராச்சும் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எம்டி சர்ட்டி நான் உங்கள்கிட்ட வச்சு கூட நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ எல்லாமே நீங்கள் வந்து கேட்கலாம், சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி அசால்ட்டாக நீங்கள் 2500 சம்பாதிக்கலாம், சரிங்களா. ஒரு 10 ரூபா ஆரம்பித்து உங்களோட இன்கம் 100, 200, 300, 400, 500 நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஐடி மூலமா 2500 சம்பாதிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்ன்ட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே லாஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் இழந்த பணத்தை நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ பிளானை பார்க்கலாம். வெங்கடேஷ் சாருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிளான் PDF வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. இது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், மணி ரொட்டேட் கிடையாது, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்துட்டு லாங் டைம் போகும். இ-காமர்ஸ் வந்து ஜனவரி மாதம் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க, சரிங்களா. இ-காமர்ஸ் பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், ப்ராடக்ட்டில் வந்த பிறகு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது, சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு யூடியூப் பார்க்குறதெல்லாம் இன்கம் வராது, இதில் யூடியூப் பார்த்திங்கன்னா இன்கம் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா. ஓகே, இ-காமர்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகே, கம்பெனி நீங்கள் வந்து நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. நீங்கள் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் பண்ண வேண்டாம், 100% நம்பலாம், சரிங்களா. ஓகே, இதெல்லாம் நான் வந்துட்டு இ-காமர்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வீடியோ போட்டேன்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும், சரிங்களா. நான் ஷார்ட்டாக ஈஸியாக முடிச்சிடேன் உங்களுக்கு நான், சரிங்களா. ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இதில் மொத்தம் 6 டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது, ஆனால் அது போக எக்ஸ்ட்ரா 2 பேக்கேஜ் கொடுத்துக்கிறாங்க, பிக் பேக்கேஜ் அது, சரிங்களா. அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். பேசிக் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000, ப்ரீமியம் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 2500 அப்படின்ட்டு மொத்தம் உங்களுக்கு ஒரு 6 பேக்கேஜ் கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா. ஓகே, இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு நம்பருக்கு நீங்கள் 3 ID போட்டுக்கலாம், மேக்ஸிமம் நீங்கள் 2 ID போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, 2 ID போடுறது மூலிமா என்ன பெனிஃபிட், ஓகேங்களா. ஓகே, இப்போது நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பேக்கேஜ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் என்னது,
கிட்டத்தட்ட பேசிக் பிளான். ஓகேங்களா? ஸோ பேசிக் பிளானில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு 1000 ரூபா கட்டி உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 50 ரூபா கிடைக்கும். நீங்கள் யாராச்சும் ரெஃபரலாக யாராச்சும் அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா 50 ரூபா கிடைக்கும். சரிங்களா? செல்ஃப் ஆட் வாட்சிங் இன்கம், நீங்கள் டைரெக்டாக வீடியோ பார்க்குறதுக்கு ஐடி போட்டு நீங்களே வந்துட்டு செல்ஃபாக வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டெய்லி வந்துட்டு 10 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது போக லெவல் இன்கம், நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் யாராச்சும் 1000 ரூபா பிளானில் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரூபா கிடைக்கும். 2வது லெவலில் 2 ரூபா, 3வது லெவலில் 1 ரூபா, மற்ற 4, 5 எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பைசா 25 பைசான்ட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? இது ஒன்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சீலிங் லிமிட், அதாவது நான் 1000 ரூபா பேக்கேஜ் போடுறேன், எனக்கு 2000 ரூபா ப்ராஃபிட் எனக்கு வந்துட்டு டோட்டலாக. சரிங்களா? அப்போது டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா 15% இருந்த டிடெக்ஷன் இப்போ நம்மளுக்காக 10% வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ வேறு லெவல் உண்மையாலுமே. சரிங்களா? ஓகே, இப்போது சீலிங் லிமிட்டு. ஓகேங்களா? ஸோ சீலிங் லிமிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னும் சொல்லிக்கிறேன், 15% 10% மாறுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? அடுத்த டைம் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்து டவுட்டாக இருக்குது ஐடி போடும்போது 15 10 இந்த நீங்கள் வந்துட்டு ஐடி போடும்போது கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துறேன், சொல்லிடுறேன், கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். ஓகே, சீலிங் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, 1000 ரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா, 1 லட்சம் பண்ணால் 2 லட்சம் மேலே உங்களுக்கு இன்கம் வரும் அப்படி நினச்சிக்கேன். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே 1000 ரூபா போட்டால் லாங் டைம் யாருமே போகிறதில்ல, போட்ட அமௌண்ட்டு கூட எடுக்க முடியறதில்ல. சரிங்களா? அது கூட நம்ம வந்துட்டு கம்பெனி வந்து லாங் டைம் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு போட்ட அமௌண்ட் டபுள் மடங்கு கிடச்சா ஹாப்பின்னு சந்தோஷப்படுங்க. சரிங்களா? டெய்லி லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 200 ரூபா. இந்த 1000 ரூபா ஐடியில் நீங்கள் கீழே எவ்வளோ பெரிய பேக்கேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபா சம்பாதிக்கலாம். மந்த்லி நீங்கள் 6000 ரூபா சம்பாதிக்கலாம். 2000 ரூபா சம்பாதிச்சிட்டிங்க வீடியோ டாஸ்க் மூலிமா அப்படின்னா நீங்கள் திரும்பி ஒரு 1000 ரூபா ரீபத் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது 2500 ரூபா ப்ரீமியம் பிளான். ப்ரீமியம் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும் வீடியோ பார்க்குறது மூலிமா. ஓகேங்களா? டேரக்ட் ரஃபலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ், அது போக டூர் வேலட்டில் உங்களுக்கு 10 ரூபா வந்துட்டு தனியாக கிடைக்கும். செல்ஃபாக வீடியோ பார்க்குறதுக்கு 20, டூர் வேலட்டில் தனியாக 10, மொத்தம் 30 ரூபா ஆட் ஆகும். சரிங்களா? டூர் வேலட்டில் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு அவுட்டிங் டூர் கூட்டிகிட்டு போகும்போது அந்த அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பர் நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா, அது கீழே வரவங்களுக்கு 3 ரூபா, அது கீழே வரவங்களுக்கு 2 ரூபா, 4 லெவலுக்கு 1 ரூபா, அப்படியே வந்துட்டு உங்களுக்கு 50 பைசா வந்துட்டு குறைக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா. 2500 ரூபா பேக்கேஜில் டபுள் மடங்கு மெயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா திரும்பி ரீடாப்அப் 2500 ரூபா பண்ண போகிறோம். எப்போவுமே ரீடாப்அப் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி ஸ்டாண்டாக போகும்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. டெய்லி இதற்கு லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா. சரிங்களா? மந்த்லி உங்களோட இன்கம் 9000 ரூபா இருக்கும். சரிங்களா? இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் தெரில அப்படின்னா கால் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஓகே, சில்வர் பிளானில் நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா ஒரு டேரக்ட் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க ஒன் டைம். டெய்லி இன்கம் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா வரும். டூர் வேலட்டு தனியாக உங்களுக்கு 10 ரூபா ஆகும். சரிங்களா? டோட்டலாக உங்களுக்கு 50 ரூபா ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டேரெக்டாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். அதுக்கு 2வது லெவலில் வரதுக்கு 5, 4, 3, 2 இப்படி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு 10000 ரூபா என்ட்ருக்கு சார், நான் 10000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2500 ரூபா பேக்கேஜ் நீங்கள் பண்ணிக்கிங்க. இந்த பேக்கேஜுக்கு கீழே நீங்கள் 7000 ரூபா பேக்கேஜ், எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு 2500 ரூபா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7000 பெரிய பேக்கேஜை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதில் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், 7000 ரூபா பேக்கேஜ் வந்து 2000 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது மேல் ஐடிக்கு உங்களுக்கு இந்த ஐடிக்கு 10 ரூபா கிடைக்கும். அப்போது தலை சொல்லி பாருங்கள், மேல் ஐடிக்கு 20 டேரெக்டாக, கீழே 7000 ஐடி உங்களுக்கு கீழே டேரெக்டாக போட்டிருப்பீங்க, அவங்ககிட்டருந்து உங்களுக்கு 10 ரூபா டெய்லியும் கிடைக்கும். அப்போ இதில் 30 ரூபா உங்களுக்கு வரும், இதில் ஒரு உங்களுக்கு ஒரு 40 ரூபா. அப்போ டோட்டல் உங்களுடைய இன்கம் 70 ரூபா ப்ளஸ் அந்த டூர் அமௌண்ட் ரெண்ட்லேயுமே கிடைக்கும். அதில் உங்களுக்கு 10 ரூபா கிட்டத்தட்ட 90 ரூபா உங்களுக்கு வந்துட்டு பெர் டே இன்கம்மாக கிடைக்கும். டூர் அமௌண்ட் எடுக்க முடியாது, அது லாஸ்ட்டில் நீங்கள் எடுக்க முடியும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. செல்ஃபாக வரது இன்கம் அதாவது 40, ஒரு 10, 50, அதில் ஒரு 20, 70 ரூபா நீங்கள் வந்துட்டு டெய்லி இன்கம்மாக வரும். 500 ரூபா வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 14000, டெய்லி லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 500, மந்த்லி லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 15000 போடுற அமௌண்ட் டபுள் மடங்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அமௌண்ட் ஜஸ்ட்டு ஒரு 16 மாதத்தில் உங்களுடைய இன்கம் டபுள் மடங்கு மேலேயே வந்துட்டு உங்களுக்கு குரோத் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கோல்டு பிளானில் போடுறீங்க அப்படின்னா
அதே மாதிரி தான் மேலே ஃபஸ்ட்டு 2500 ஐடி போட்டுட்டு அதுக்கு கீழே கோல்டு ஐடி போடுங்க, உங்களோட டைரக்ட் கமிஷன் உங்களுக்கே கிடச்சிடும் சரிங்களா. ஓகே, எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15000 பிளான் கோல்டு பிளான் வரவங்களுக்கு டைரெக்டாக ஒரு ரெஃபல் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 1000 ஒன் டைம் கிடைக்கும். டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக 80 வந்துட்டு பெர் டே சம்பாதிக்கலாம் ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஒரு 10500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2500 மேலே ஐடி போட்டுட்டு அதுக்கு கீழே 15000 ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா, சாரி 17500 பேக்கேஜ் போடுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோன்னா பெர் டே இதில் 80 மேலே 2500 ஒரு 20 100 ஆச்சுங்களா. அதேமாதிரி டைரக்ட் இன்கமுக்கு ஒரு 25, உங்களோட இன்கம் பெர் டே 125 ரூபாயாக இருக்கும். டூர் அமௌண்ட்டில் 20 மேலே அமௌண்ட் ஒரு 10, அது தனியாக 30 ரூபா உங்களுக்கு தனித்தனியாக ஆட் ஆகும் சரிங்களா. அப்போது ஒரு நாளைக்கு உங்களோட இன்கம் 125 ரூபாயாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ரெண்டாம் லெவலுக்கு 15, மூணாம் லெவலுக்கு 7, 5, 3, 2 உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதுக்கு சீலிங் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 30000 ரூபா, 15000 ஐடியில் 30000 வரை சம்பாதிக்கலாம் சரிங்களா. மறுபடியும் இப்போ சம்பாரித்த அமௌண்ட்டு நீங்கள் செல்ஃபாக எடுக்க போகிறீங்க, ப்ராஃபிட் அமௌண்ட் நீங்கள் ரீட்டப் பண்ண போகிறீங்க, அப்படியே பண்ண பண்ண உங்களோட இன்கம் க்ரோத் ஆகும், கம்பெனியும் லாங் டைம் உங்களுக்கு போகும் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் டைமண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா 35000 ஐடி போடுவீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் மேலே 2500 ஐடி போட்டு உங்களுக்கு கீழே 35000 ஐடி நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டே இன்கமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபாக உங்களுக்கு 150 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். டைரக்ட் ரெஃபலுக்கு 2000 உங்களுக்கு மேலே ஐடி போயிடும். அதுபோக ஒன் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 50 ரூபா கிடைக்கும். அப்போ மேலே அடிக்கு போய் 50 ரூபா போயிடும். அப்போது இதில் ஒரு 150, இதில் ஒரு 50, டோட்டல் 200 ப்ளஸ் மேலே அடிக்கு ஒரு 20 ஓகேங்களா. அப்போ 220 ரூபா உங்களுக்கு செல்ஃப் இன்கமாக இருக்கும். டூர் அமௌண்ட்டு தனித்தனியாக உங்களுக்கு 30 ரூபா ஆட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ எத்தனை, நீங்கள் ஒரு ஆள் 3 அடி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே, இது சீலிங் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 70000 ரூபா. டெய்லி லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 ஒரு ஐடி மூலமே சம்பாதிக்கலாம். மந்த்லி 45000 ரூபா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குற மூலமே சம்பாதிக்கலாம். இதெல்லாம் கேப்சாவே இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பிளானில் பார்த்தீங்கன்னா 70000 ரூபா நீங்கள் பண்ணுவீங்க. அகைன் சொல்கிறது தான், மேலே ஐடி 2500 ரூபா பண்ணிவிட்டு அது கீழே 70000 ரூபா பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபலுக்கு 4000 ரூபா போயிடும் கமிஷன்ஸ். டெய்லி இன்கம் பார்க்குறது மூலிமா, வேட்ஸ் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும். அதுபோக மேல் ஐடிக்கு உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஐடி இருக்குது இல்லை, ஸோ அதுக்கு வந்து டெய்லி 100 ரூபா போகும். அப்போ உங்களோட இன்கம் 300, மேல் ஐடிக்கு ஒரு 100, 400 ஆச்சுங்களா. 2500 ரூபாய்க்கு செல்ஃப் இன்கம் பார்ப்பீங்களா, அதுக்கு ஒரு 20, உங்களோட பெர் டே இன்கம் 420 ரூபா நீங்கள் வந்துட்டு வரும். அதுபோக டூர் அமௌண்ட்டில் ஒரு 30, மேலே ஒரு 10, கிட்டத்தட்ட 40 ரூபா தனியாக உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்களா. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லெவலுக்கு 100, ரெண்டாம் லெவலுக்கு 50, மூணாம் லெவலுக்கு 30 வந்துட்டு, இது தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தோம் சார், கொஞ்சம் லெவல் இன்கம் கொஞ்சம் ஹை படுத்தி கொடுங்க சார்னு கேட்டதுக்கு. ஸோ லீடர்ஸ்க்காக ஸோ நம்ம கோரிக்கை சார் வந்துட்டு ஏற்று இந்த இன்கம் வந்து வச்சுருக்குறாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதில் வந்தீங்கன்னா கண்டி, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஒரு டேரெக்டாக ஒரு 10 பேர் நீங்கள் கொடுக்குறீங்க 70000 பிளானில் அப்படின்னா உங்களோட பெரிய டே இன்கம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். யார் நம்மளுக்கு கொடுப்பான் அப்போது, இது எத்தனை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்க அமௌண்ட் டபுள் மடங்கு 6 வரைக்கும் நம்மளுக்கு டெய்லி 1000 ரூபா வந்துகிட்டே இருக்கும். மாதம் 30000 ரூபா அசால்ட்டாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா. அப்போ அவங்க நம்பிக்கை அந்த போட்ட அமௌண்ட் டபுள் மடங்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நம்பிக்கை வரும். அவங்க 1 லேக், 2 லேக், 3 லேக் மல்டிபிள் ஐடிஸ் போட்டு கூட அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சீலிங் லிமிட் இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். டெய்லி லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் ஒரு ஐடிக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். மந்த்லி 75000 ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம். ஓகே, நான் இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடி போடுங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நான் கீழே அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், அது நான் உங்களுக்கு வீடியோ ஷோ பண்ணிடுறேன். பெரிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமே என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு, ஓகே, ஏகே ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்ட்டு லேண்ட் வித் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு எதோ லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு மூலிமா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 350000 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 1500 ஸ்கொயர் ஃபீட்டோ கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபா வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 மாதத்துக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க, 4 வருஷத்துக்கு. அப்போ யோசனை பாருங்கள், ஒரு இடத்த நீங்கள் போய் ஒரு 2 சென்டோ 3 சென்டோ நீங்கள் வாங்க வர பக்கம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கான அமௌண்ட்டு வாங்கிட்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இங்கே வந்துட்டு நீங்கள் இடத்தையும் வாங்கிட்டு அவங்க மந்த்லி இன்கமும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா நீங்கள் யாராச்சும் இதுக்கு கீழே 3 லட்சம் 3.5 லட்சம் யாராச்சும் பிஸ்னஸ் கொடுத்து அவங்க லேண்ட் வாங்குறாங்க, அவங்க பேரில் கிரைம் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு மாதம் 3000 ரூபா கிடைக்கும்.
ஓகேங்களா? அப்போது 10 நபர்கள் உங்களுக்கு கீழே 3 லட்சரூபா லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் 7000 ரூபா கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு பர்சன் கிட்டேருந்து 3000 ரூபான்னா 10 நபர் கிட்டேருந்து 30000 ரூபா கிடைக்கும். 16 மாதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது 16 மாதம் வரைக்கும் நல்லா நீங்கள் ஒரு டீம் கொடுத்து க்ரோத் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்ககிட்ட பேச வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அடுத்தடுத்த டீம் வந்து க்ரோத் பண்ணிடுவாங்க சரிங்களா. 2வது லெவலுக்கு 1000, 3வது லெவலுக்கு 500 அப்படின்ட்டு கொடுக்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பிக் இன்வெஸ்ட்மெண்ட், 6 லட்சரூபா நீங்கள் வந்துட்டு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 14000 ரூபா வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 10 நபர்கள் நம்ம டேரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நபர்கிட்டருந்து மாதம் 6000 ரூபானா 10 நபர்கிட்டருந்து மாதம் 60000 ரூபா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இடமும் நம்ம கைக்கு வந்துடும், மந்த்லியான உங்களுக்கு இன்கமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் நீங்கள் கட்டுற அமௌண்ட் திரும்பி உங்களுக்கே கிடச்சிருது கிட்டத்தட்ட. ஸோ இதுலேயும் பாருங்கள் கட்டுற அமௌண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது சரிங்களா. பெர் மந்த் மாதமும் 6000, 7000 அண்ட் 14000 சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த பேக்கேஜ் பண்ணுறவங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப்பு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கூட்டிகிட்டு போக போகிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிளானை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு கையில் வந்து பிளான் கிடச்சிருக்குது, எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எல்லாமே அனுப்பி போகிறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.